Hi friends, welcome to Anbundan Saraaz. So, we are going to see a super makeover. Airbrush makeover. So, this is a transfer resistant makeover. Finish vandu namba maatinga avlo super ah irundhadunga idu. So ivanga da iniki nammude model. So ivangalukku da namma vandu airbrush makeover vandu panni paaka porom. So first na vandu avangalukku vandu lens apply panna poren. Lens vandu depends upon the skin vandu namma vandu pannanum. So appo da nalla irukum. So na adhe mari ipa vandu prep panniten. Prep pannittu eye shadow apply pannirken. Avangalude pattu saree ketta color na apply pannirken. Oru mari purplish shade. So eyebrow highlighting na panniten. So eyebrow powders vechu nalla finish super ana glossy effect irukku avangaloda eyes. So ipave pathinaale avangaloda eye makeup look vandu paakave bayangara alaga irukku. So ipo na vandu base and concealer na vandu koduthuten. So base concealer namma kodukkumbodhu little bit konjam vandu darky shade maari dhaan theriyum, but time eduka eduka subtle aidum. Ipo namma temptu air kit la irundhu namma avanga tone ketha maadhiri நம்ம இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கவருங்க இது. ஸோ மேக்கப் வந்து கலையவே கலையாது, அவ்வளோ நீட் ஃபினிஷ் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு பிக் பார்க்கும் போதே உங்களுக்கு அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அவ்வளோ ஒரு ஃப்ளாலெஸ் லுக் வந்து அவங்களோட ஃபேஸில் இருக்கும். ஸோ இதான் அந்த லுக் பாருங்கள், என்ன ஒரு க்ளாசினஸ் இருக்குது ஃபேஸில் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து அவங்களோட டோன்லேருந்து ஒரு டோன் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து அதுக்கு மேலே பண்ணலை. ஸோ அதுலேயே அவங்களுடைய பியூட்டினஸ் வந்து ரொம்பவே வந்து அழகாக வெளிப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணுறதுக்காக மஸ்காரா அண்ட் ஐலைனர் பார்ட்ஸு, ஐ ஜெல் அண்ட் ஸ்கெட்சி டைப் ஐலைனரையும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இவங்களோட ஷேடில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹேசல் ஆர் ப்ரௌன் ஷேட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஃபேர் டோன் போகும்போது நம்ம கிரே டோன் வந்து லென்சஸ் வந்து போகலாம். ஸோ இவங்களுக்கு நான் போட்டிருக்கிறது வந்து ப்ரௌன் ஷேட். ஸோ இப்போ நான் வந்து மேக் காம்பாக்ட் பவுடர் வச்சு கன்சீல் பண்ணிட்டேன். இந்த சென்ஸ் நான் ஃபவுண்டேஷனை வந்து சீல் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைலைட்டிங் ஏரியாஸ், கான்டோரிங் ஏரியாஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான், ஒரு 2 hours பண்ணுற மேக்கப்பை நம்ம வந்து ஒரு 5 minutes கொண்டு வரணும்னா ஜஸ்ட் கிளிம்ஸ் மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்கிறதுனால மட்டும்தான் பூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஏர்பிரஷ் கிட் வந்து வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க, தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், வர்த் இன்வெஸ்டிங். ஸோ முகூர்த்த மேக்கோவர், அவுட்டோர் மேக்கோவர், ரிசப்ஷன், பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய மேக்கப் கூட ஃபினிஷ் வந்து ரொம்ப வந்து ஃப்ளாலெஸாக இருக்கும். நீங்கள் வந்து டைம் சேவிங்காகவும் இந்த மேக்கப்பை பண்ணலாம். நம்ம ஹெச்டி வந்து ஒரு 1.5 hours நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 40 minutes பண்ண முடியும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு அது ஷேர் பண்ணுறேன். ஈவன் 30 minutes கூட பண்ணலாங்க. நம்ம மேக்கப் கொடுக்குற அவங்க நம்ம கிளைண்ட் கொடுக்குற டைமில் நம்ம வந்து பண்ணணும். இப்போ இவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ப்ரௌனி ஷேடில் ரெட் மிக்ஸ் வித் ப்ரௌனி. நான் எப்பயுமே ஒரு 2 lipsticks வந்து மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன், சேம் ஒரே கலர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ 2 colors மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ரெட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆஸ் வந்து ஐஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக நான் கொடுக்கல, பர்ப்ளிஷ் தான், பட் அதையே வந்து நான் கொஞ்சம் சட்டிலாக தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு மாதிரி ப்ரைட் லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். அவங்களோட ஃபைன் லைன்ஸ்லாமும் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ஏர்பிரஷ் மேக்கோவர் வந்து ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி அதில். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோ ஸ்டைல், ஒரு ஹேர் ஸ்டைலும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஃபினிஷ் பாருங்கள், அந்த க்ளாசினஸ் பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து மேக்கில் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு காட்டலாம். ரெகுகள் வந்து